இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். பீஸ்ட் அப்டேட்டால் மொத்த இணையத்தையும் தெரிக்க வைத்த விஜய் ரசிகர்கள் தற்போது எங்கு திரும்பினாலும் ரசிகர்கள் பீஸ்ட் படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக பெரிய ஹீரோ படங்களுக்கு இது போல பரபரப்பு இருப்பது இயல்பான ஒன்றுதான். இருப்பினும் கடந்த சில வருடங்களாக இந்த அப்டேட் என்ற வார்த்தை மிகப்பெரிய ட்ரெண்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் படத்தின் அறிவிப்பு வந்து படம் வெளியாவதற்கு சில நாட்களுக்கு முன் ட்ரைலர் வெளியாகும். ஆனால் இப்பொழுது இருக்கும் சோசியல் மீடியா உலகத்தில் ஒரு படம் அறிவிக்கப்பட்டால் ரசிகர்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அப்டேட்டை பற்றி எந்த அறிவிப்பு வெளியாக வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. அப்படி வெளியாகவில்லை என்றால் அவர்களாகவே ஒரு தகவலை பரப்பி விடுகிறார்கள். இந்த நிலையில் சமீபத்தில் ரசிகர்களிடம் அஜித்தின் வலிமை படம் சிக்கிருக்கு. வலிமை அப்டேட் என ரசிகர்கள் கண்ணில் படுவோரிடம் எல்லாம் கேட்டு வந்தனர். அதே நிலைமைதான் தற்பொழுது விஜயின் பீஸ்ட் படத்திற்கும் வந்திருக்கு. பீஸ்ட் படத்தை தயாரிக்கும் சன் பிக்சர்ஸ் ஒரே நேரத்தில் பல படங்களை தயாரித்துக்கிட்டு இருக்காங்க. பீஸ்ட் படத்தை தவிர மற்ற படங்களின் அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கையில் ரசிகர்கள் பொறுமை இழந்திருக்காங்க. பின்பு ரசிகர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட தயாரிப்பு நிறுவனம் படத்திலிருந்து 2 பாடல்களை வெளியிட்டிருக்காங்க. இருப்பினும் படம் வெளியாக இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தற்போது மீண்டும் அப்டேட் கேட்டு படக்குழுவை அன்பு தொல்லை செய்து வருகின்றனர் ரசிகர்கள். நெல்சன் நாளை என்று ஒரு பதிவை போட்டிருக்காரு. அந்த பதிவை பார்த்த விஜய் ரசிகர்கள் சந்தோஷத்தின் உச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. எனவே பீஸ்ட் படத்தின் ட்ரைலர் அப்டேட் வெளியாகும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. அதனை போலவே தெரிக்க வைக்கும் அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் வெளியிட்ட ரசிகர்கள் கொண்டாட வைத்திருக்காங்க. இணையத்தில் மொத்தமும் பீஸ்ட் கொண்டாட்டம் தான். இனிமே விஜய் ரசிகர்கள் பீஸ்ட் மோடில் தான் இருப்பார்கள். அதே சமயம் பீஸ்ட் டீமின் பேட்டி ஷூட்டிங் நேற்று நடைபெற்றதாம். மொத்த 4 பாகங்களாக எடுக்கப்பட்ட இந்த பேட்டி முதல் பாகம் பீஸ்ட் ரிலீஸிற்கு முன்பு ஏப்ரல் 10ஆம் தேதி சன் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கு. மற்றும் 3 பாகங்கள் படத்தின் ரிலீஸிற்கு பிறகு வெளியிடப்பட இருக்காம். இதனால் தளபதி விஜய் டிவியில் வரப்போகிறார் என ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. 2013ஆம் ஆண்டு வெளியான தலைவா படத்திற்கு பிறகு எந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக விஜய் டிவியில் பேசவில்லை. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது வர இருக்காராம்.